ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாக்யா சமையல். இன்னைக்கு நம்ம முளைக்கட்டின கொள்ளு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொள்ளு சும்மாவே நமக்கு உடம்புக்கு நல்லது, அதுலயும் முளைக்கட்டின கொள்ளு ரொம்பவே நல்லது. இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்கு. இப்போ நிறைய பேர் உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கப் கொள்ளை முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி முளைக்கட்டணும்னு சொல்கிறேன். ஒரு கப் கொள்ளு எடுத்து அதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு அதை வடிகட்டி ஒரு துணியில் போட்டு கட்டி ஒரு மூடி போட்ட பாத்திரத்தில் மூடி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல முளைக்கட்டி வந்திருக்கும். இந்த கொள்ளு குழம்பு பண்ணுறதுக்கு வெங்காயத்தை வதக்கி அரைக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு, போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும், ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், நம்ம வெங்காயத்தை வதக்கின வெங்காயத்தை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கி அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் இந்த முளைக்கட்டின கொள்ளையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இந்த கொள்ளில் இருக்கிற பச்சை வாதம் போகிறதுக்காக தான் நம்ம இதை வணக்கிறோம். இப்போ இது வதங்கிருச்சு, இது 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க, இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். இப்போ இதில் வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்த போகிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுட்டோம். இந்த மசாலாலாம் போட்டு 1-5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு செய்கிறதுனால இது கறி குழம்பு மாதிரியே நல்லா இருக்கும். இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 1 உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட போகிறேன். எனக்கு தோலோடு போட பிடிக்கும், அதனால் நான் சேர்த்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூட நீங்கள் வேணால் உங்களுக்கு 1 கத்திரிக்காய் கூடயும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்னா கத்திரிக்காய் கூடயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து இது இன்னும் 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்த போகிறோம். எப்போவுமே சமைக்கிறதுக்கு நடுவில் சேர்த்துற தண்ணியை வெது வெதுப்பான தண்ணியாக சேர்த்து பழகிக்கோங்க. தண்ணி சேர்த்து அது 1 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா குக்கரை மூடி 1 விசில் விட்டுடுங்க. இது கொள்ளு முளைக்கட்டினதுனால 1 விசிலில் கொள்ளு வெந்துடும். இப்போ இது 1 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்கள், சூப்பராக இருக்குது நம்ம கிரேவி. இதில் நம்ம 1 ஸ்பூன் தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 1 கொதி வரட்டும். இதோ பாருங்கள், 1 கொதி வந்துருச்சு. இப்போ கடைசியாக 1 பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், நம்ம கொள்ளு குழம்பு ரெடி. இதுவும் நம்ம
மொளக்கட்டின கொள்ளு குழம்பு ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி எந்த காம்பினேஷனோடையுமே சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.